தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகம விதிகளின்படி அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கோவில்களில் ஆகம விதிகளை பின்பற்றித்தான் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அர்ச்சகர் நியமன விதிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களை கண்டறிந்து பட்டியல் வெளியிடவும் தன்னுடைய ஆணையை வெளியிட்டிருக்கிறது. கோவில்களில் ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அர்ச்சகர் நியமன விதிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன? கடந்த 2020 தமிழ்நாடு இந்து சமய நிறுவன பணியாளர்கள் பணி நிபந்தனை விதிகளின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையின் அடிப்படையில் அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரி மத்திய பிரதேச ஜெகத்குரு ராமநாதாச்சாரியா சுவாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பெங்களூர் சேர்ந்தவரும் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த மனுவை பார்க்கும் போது தமிழக பல கோவில்களில் அர்ச்சகர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. அதில் அரசு பயிற்சி இடங்களில் ஓராண்டு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகம விதிகளுக்கு முரணான அர்ச்சகர் பணிக்கான தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் சைவ சமய மற்றும் வைணவ சமய கோவில்களில் குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவர்களையே அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும், ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆகம விதிகள் உள்ளது. அதன் அடிப்படையில் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் யாருமே தமிழகத்தை சேர்ந்தது அல்ல என்பதால் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லை எனவும் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்கள் எவை என அடையாளம் காண தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்கள் எவை என அடையாளம் காண ஆகம விதிகள் தெரிந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு மாதத்தில் ஒரு குழு அமைக்க அரசுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த கோவில் வரலாறு மரபுகள் தெரிந்த நபர்களை உறுப்பினர்களால் நியமிக்க வேண்டும் என்றும் இன்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களை அடையாளம் கண்டு அவற்றின் பட்டியலை விரைவில் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அர்ச்சகர்கள் நியமனத்தை பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டபடி ஆகம விதிகளின்படி நியமிக்க வேண்டும் எனவும் விதிமீறல் இருந்தால் தனிப்பட்டவர்கள் வழக்கு தொடரலாம் என்றும் தெரிவித்தார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி துரைசாமி ராஜுவை நியமிக்கலாம் என தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் ஒரு பரிந்துரைத்தார். இத்தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என மனுதாரர்களுக்கும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் இந்த பட்டியலை தயாரிப்பது தொடர்பாக கால அவகாசம் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பட்டியல் தயாரிப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதான விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு இது போன்ற ஆகம விதிகளை தெரிந்தவர்களை கொண்டு நியமிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தவிர இத்தனை நாட்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கால நிர்ணயம் இன்று வழங்கப்படவில்லை. விஷ்ணு, ஆகம விதிப்படி அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களை கண்டறிய குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஆகம விதிகளை பின்பற்றக்கூடிய கோவில்கள் குறித்த அந்த பட்டியலை வெளியிடவும் ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். நன்றி மதன் உங்களுடைய தகவல்களுக்கு.